வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் வந்து சித்ரா பௌர்ணமி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த விலாக்கு இவ்வளோ நேரம் பேசி பேசி எடிட் பண்ணி எனக்கு முடியல. நான் எதை பேசினாலும் சொதப்பியோ இல்லை ஒளரியோ பேசுகிறேன். இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் எடிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, இந்த வாட்டி நான் பேசுகிறத அப்படியே போட போகிறேன். ஒளர்னாலும் சொதப்பினாலும் பரவாயில்ல. ஓகே, இந்த விலாக் சித்ரா பௌர்ணமி விலாக் தான், உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மறுநாளுக்கு, அதாவது சித்ரா பௌர்ணமிக்கு முதல் நாளே நைட்டே வந்து கோலம் போட்டுட்டோம். ஏன்னா காலையில் 7 மணிக்கெலாம் கோவிலில் இருக்கணும். ஸோ 5 மணிக்கு எழுந்தாலும் குளித்து கிளம்பி கோவிலுக்கு போக தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அன்றைக்கி முதல் நாளே நான் கோலம் போட்டுட்டேன். அதுதான் உண்மை. காலையில் 7 மணிக்கெல்லாம் கோவிலில் யாகம் இருக்குது. ஸோ 6:30 அந்த மாதிரிலாம் உள்ளே போய் கோவிலுக்குள்ளே போயிடணும், ஐயர் வந்துடுவாங்க. ஸோ அதுக்காகவே முத நாளே கோலம்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி கோவிலில் சித்ரா பௌர்ணமிக்காக மட்டும் இல்லாமல் போன வருஷம் இதே நாளில் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தோம். அதுக்காக யாகம் வளர்த்து அன்னைக்கு சாயங்காலமாக சந்தன காப்பலங்காரமும் செஞ்சு சித்ரா பௌர்ணமியாகவும் இருக்கிறதால கோவிலில் பூஜை காலையில் இருக்குது. ஸோ அதுக்காக காலையில் ஏர்லியாக எழுந்து கிளம்பணும் கோவிலுக்குங்கிறதுக்காக நைட்டே கோலம் வச்சுட்டு படுத்துட்டேன். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில் 7 மணிக்கெல்லாம் யாகம் வளர்த்து பூஜை ஆரம்பிச்சிட்டோம். அந்த விலாக் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். சகல சௌபாகியதா சித்தர்த்தமஸ்ய யஜமானஸ்ய பாலகானாம் ஸ்ரீ வித்யா சரஸ்வதம்பிகா கிருபையா சர்வ வித்யா குண பாரங்கதா சித்தர்த்தமஸ்ய யஜமானஸ்ய குமாராணாம் குமாரீணாம் உச்சித காலே உத்யோக பிராப்தத்தம் உத்யோக துவாரா ஆதி உன்னத ஸ்தான பிராப்தத்தமஸ்ய யஜமானஸ்ய வியாபார துவாரே உத்யோக துவாரே ராஜ துவாரே சர்வ அனுகூலதா சித்தர்த்தம் வியாபார துவாரே தர்ம மார்க்கேன கோடி கோடி லாபகர சித்தர்த்தமஸ்ய யஜமானஸ்ய ஜாதக பிரசாத ஆதித்யாதி நவ கிரக தோஷ பிரத்யர்த்தம் ஆதித்யாதி நவ கிரக தேவதா பிரசாத பல சௌகரிய தேவதா அனுகிரக பரிபூரண கிருபாகடாட்சதா சித்தர்த்தமஸ்ய யஜமானஸ்ய சரீரேணாம் வர்த்தமான வர்த்திட்டமான சர்வரோக நிவாரணதா சித்தர்த்தம் ஸ்ரீ பாலாம்பிக சமேத அமிர்த பிரத்யங்கீஸ்வர பக்தமாத்மண்டே சுவாமி யஜமானஸ்யஹ கிரகாணாம் அஷ்டலக்ஷ்மி அம்பிகா நித்ய நிவாசதா புஷ்ப மாளிகாம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி சம்பூஜயாமி. ஓம் ஓம் மகஜானவத்மாக்கமேகதந்தம்மாஸ்மகேகதந்தாய நமஃ. ஓம் கஜகர்ணகாய நமஃ. லம்போதராய நமஃ. விகடாய நமஃ. விக்னராகாய நமஃ. விநாயகாய நமஃ. கணாதிஷ்டாய நமஃ. பாலச்சந்திராய நமஃ. கஜானனாய நமஃ. வக்ரதுண்டாய நமஃ. சூஷ்மகர்ணாய நமஃ. சேரம்பாய நமஃ. ஸ்கந்தபூர்வஜாய நமஃ. நமோ கணபதயே நமஃ. நம பிரமதபதயே நமஃ. நமஸ்தே அஸ்து லம்போதராய நமஃ. ஏகதந்தாய நமஃ. விக்ன விநாசினே நமஃ. சிவசுதாய நமஃ. ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நமஃ. நானாவித பரிமள மந்திர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. கூரசூரசம்யுத்தம் சமர்ப்பயாமி.
பிரஜாஜனானந்த ஆச்சமண்ய வித்யாரம்பே பிரபாகேசே பிரவேசே நிர்கமே ததா சங்கரஹாமீஸ்வரகார்யேஷு விக்னதஸ்ய நசாயதே மூஷிகபாகணமோதகஸ்த சாமரகர்ணபிலம்பித சூத்ரபாமணரூப மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக விநாயகபாத நமஸ்தே மகாகணபதயே நமஹ ஹரித்ரம் பிரார்த்தன மந்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. நல்ல பிரார்த்தனை பண்ணி, ஓம் ஆதிபூஜ்ய தேவாய தந்தமோதகஸ்ய தாரிணே வல்லபா பிராணகாந்தாய ஸ்ரீ கணேஷாய மங்களம் மங்கள மகாகணாதிபதயே நமஹ. ஓம் சூர்யாத்யானலோகனம் நாகேந்திரனான சுந்தரம் கரயுகம் போஜேபுஷம் பாசகம் கந்தம் மஞ்சுளலட்டு கங்க ததசம் ஹஸ்தத்வயே மேகலா மாலா அலங்கிருத மத்யமம் புஜமிலதி யஜ்ஞோபவீதம் பஜே தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தேவிகே மன்மோதந்தி பிரஜோதயாஹே. ஓம் க்ளாம் க்ளம் தம் கணபதயே நம கரஸ்தகதலேசூத பலசேஷுகமோதகம் பாலசூரிய பிரபாகாரம் வந்தே வந்தே பாலகணாதிபம் மங்கள மகாகணாதிபதயே நம. ஓம் திவ்யமங்கல கற்பூர ஜோதி சமஸ்த ராஜோபசாரம் சமர்ப்பயாமி. திவ்யமங்கல ரக்ஷாந்தரயாமி. அப்படியே தொட்டுங்க. ஸ்ரீ மகாகணாதிபதயே நம ஹரித்ராபிம்ப மகாகணபதயே நம பரிபூர்ண கிருபாகடாக்ததா சித்திரஸ்து சமஸ்த மங்களாபத்யர்த்தம் மனுகூல் விதா சித்திரஸ்து இர்த்தகாம் தியார்த்ததா சித்திரஸ்து ஜனநாம் துவா கணபதி குணமாய் சுத்யா ஜனமஹ பத்மா ஜனமஹ பத்மசோபரி. ஓம் பிரஹஸ்பதி ஜோதயாஹ ஆதிதேவதா பிரதிதேவதா சகிதாய குரு கிரகம் ஆவாகயாமி. ஓம் மர்க்கஜலேன ஓம் போர்பவசுபஹ மதுபாதா ரமாயவே மதுசரந்தி சுந்தமஹ மாத்வேன சந்தோஷதி மது நட்சத்திர மது மதுபாதனே வீராய மைத்ர பவனாயஹ ஓம் ஸ்ரீ யவனாக்னேயாசனாய நமஹ யவனாக்னேயாய நமஹ ஏகவத்ரம் த்ரயத்ரம் த்ரிகுணம் த்ரிகுணாகாரம் த்ரிகண்டேஸ்வர மஹாதேவம் யவனாக்னம் நமாம்யஹம் மஹாதேவதாப்யோ நமஹ யவனாக்னேயாய நமஹ ஆபாகணே ஸ்தாபனே சன்னிதானே சன்னிரோதனே திக்பந்தனே வேதாலத்ரே நமஸ்காரம் சுத்தம் விரஸ்யா. ஓம் ஸ்ரீ யவனாக்னேயாசனாய நமஹ யவனாக்னேயாய நமஹ ஏகவத்ரம் த்ரயத்ரம் த்ரிகுணம் த்ரிகுணாகாரம் த்ரிகண்டேஸ்வர மஹாதேவம் யவனாக்னம்
ஆவாஜனஸ்தாபணசன்னிதானசன்னிரோதனதிக்மந்திரமகுடதேதாலத்ரிநமஸ்காரமுத்ராம்ப்ரஸ்யவாம்ரிவ்ரத்தாக்ரேஸ்வஹா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 வாம்ரி
ஸ்வாஹ ஓம் ஸ்வாஹ ஸ்வாஹ ஓம் ஸ்வாஹ ஸ்வாஹ ஓம் ஸ்வாஹ ஸ்வாஹ ஓம் ஸ்வாஹ ஸ்வாஹ
ஓம் ஹாம் ஹோம் சுவாக்னே ஸ்வஹ ஓம் ஹாம் ஹோம் சுவாக்னே ஸ்வஹ ஓம் ஹாம் ஹோம் சுவாக்னே ஸ்வஹ ஓம் ஹாம் ஹோம் ஓம் ஹாம் ஹோம் சுவாக்னே ஓம் சுவாக்னே ஓம் ஹாம் ஹோம் ஹாம் ஹோம் சுவாக்னே ஸ்வஹ ஓம் 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 ஜனநாம் த்வா கணபதி ஹவாமகே கவிம் கவீனாம் உபமஸ்தவம் ஜேஷ்டராஜபுத்ரனாம் பிரம்ம ீபரமூர்த்தே நமோ நம ஸ்வாஹோ நமோ பத்மாஜரமஹாபத்மஸ்வபரி இதுவரைக்கும் யாகம் காலையிலேயே ஒரு 7:00 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த யாகம் முடிச்சுட்டு உள்ள விநாயகருக்கும் அபிஷேகம்லாம் நடந்து அவருக்கும் அலங்காரம் ஆரம்பித்தாச்சு. அந்த டைமில் இந்த பக்கம் நம்ம ஸ்தல விருட்சமாக இருக்க பத்மாவதி தாயார் நாராயணர் அவங்களுக்கு நம்ம எப்பயுமே சாரி உடுத்தி அவருக்கு வஸ்திரம் சாத்தி அலங்காரம் ரெடி பண்ணுவோம். இன்றைக்கி ஐயரே வந்து அழகாக சாரி கட்டிட்டார் சாமிக்கு. அதாவது இன்றைக்கி காலையில் 7:00 ஆரம்பிச்சுட்டு யாகம், அதுக்கப்புறமா மற்ற அபிஷேகம் அலங்காரம் அதெல்லாம் செய்து முடிச்சு பிரசாதம்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்கு 11:30 ஆயிடுச்சு. இந்த கேப்பில் தாத்தா வந்து யாகத்துக்கு உட்காந்துருந்தாங்களே அவங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க, அவ்வளோ வெயில் அடித்தது. நானே வந்து நேற்று ஃபுல்லாக சாம தலைவலியில் இருந்தேன். நைட்டு 9:00 வரைக்குமே சாமி வேலை இருந்தது. அதாவது ஈவினிங் 5:00 மேலே திரும்ப சந்தனக்காப்பும் இன்றைக்கி இருக்குது, அதுக்கும் போகணும். நான் ஈவினிங் பிரசாதம் மட்டும்தான் நான் செஞ்சு கொடுத்தேன். மார்னிங் வந்து தாத்தா பாட்டி அவங்க பண்ணிட்டாங்க. ஐயருங்க ரெண்டு பேருமே தஞ்சாவூர்லேருந்து, அவங்க எப்பயுமே நம்ம கோயிலுக்கு பண்ணுறவங்க பிரதர்ஸ். அவங்க சூப்பராக கோஆப்ரேட்டிவாக நமக்கு ஹெல்ப் பண்ணி செமையாக நம்மளே சாமிக்கு புடவை கட்டலாம் அப்படின்னு நினச்சோம். ஐயரே வந்து அழகாக கட்டி கொடுத்துட்டாங்க. ஃபைனலி அம்மன் அலங்காரம் பாருங்கள், சாரி எவ்வளோ அழகாக கட்டியிருக்காரு பாருங்கள். இது ஐயர் 5 நிமிஷத்தில் கட்டிட்டார். போன முறையும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதுவும் இன்னொரு ஐயர் கட்டினாங்க. அவங்க ரெண்டு பேருமே பிரதர்ஸ், இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம கோயிலில் ஐயராக இருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஃபைனலி அலங்காரம்லாம் பண்ணி முடித்தாச்சு. அம்மனுக்கு வந்து ரொம்ப கட்டினதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும், அது வைக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாகம்மாக்கு பாபாக்கு விநாயகருக்கு எல்லாருக்குமே அலங்காரம் முடிச்சு இப்போ தீப தூபகாரத்தை காமிச்சு பூஜை கால பூஜை முடிய போகுது. இப்போது காலையில் யாகம் அபிஷேகம் எல்லாமே முடிஞ்சிட்டு தீப தூபகாரத்தை காமிச்சிட்டு இப்போ காலை பூஜை முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் சாயங்காலம் 5:30 பூஜை இருக்குது. அவ்வா வந்து எல்லாருக்குமே குங்குமம் வச்சு விட்றாங்க பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா. எப்பயுமே பாட்டி வந்து எல்லாருக்குமே குங்குமம் வச்சு விடுவாங்க கோவிலில். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க கையால் குங்குமம் வச்சுக்கிறதுக்கு. இது வந்து நான் மத்தியானம், அதாவது சாயங்காலம் ஒரு 4:00 போல் தான் ஆனால் ஸ்டார்ட் பண்ணேன். 5:30 தான் பிரசாதம் கொடுக்கணும். ஒரு 4:00 போல வந்து சுண்டல் வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல ஊற வச்சுருந்துட்டேன்.
அதனால் காலையில் ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சுட்டு தாளிக்கணும் அவ்வளோதான். ஸோ ஆனால் குக்கர் வந்து இந்த மாதிரி சைஸ் குக்கர் தான் இருக்கிறதால ஒரு மூணு வாட்டியாக வச்சுட்டேன். அந்த பெரிய பாத்திரத்தில் வேக வச்சு கொட்டிட்டு அதுக்கப்புறமா தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுந்து, கடுகு போட்டு தாளிச்சிட்டேன். பச்சை மிளகாய், வரமிளகாய் ரெண்டுமே போட்டுட்டேன். கருவேப்பிலை, மல்லித்தலை, தேங்காய் பூ துருவி வச்சுக்கிட்டேன். இது எல்லாமே போட்டு தாளிச்சிட்டேன். நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் மசாலா இந்த மாதிரி சுண்டலுக்குன்னே நான் ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஒன்றும் இல்லாமல் தனியா, கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்துட்டு ஒரு பொடி பண்ணி வச்சுருப்பேன். அது மேலே போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் போட்டதும் செம்ம டேஸ்ட்டாக சுண்டல் பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாத்திரத்தில் போட்டு குளிக்க எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டு பாத்திரங்களில், ஒரு ஹாட் பாக்ஸ்லேயும் இன்னொரு பெரிய சில்வர் பாத்திரத்துலேயும் கொட்டி ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டேன் கோவிலுக்கு. இந்த ரெண்டு பாத்திரத்துலேயும் இருக்க பிரசாதம் எடுத்துகிட்டு கோவிலுக்கு போயாச்சு. நம்ம கோவிலில் மட்டும் இல்லை, நம்ம தெருவில் பக்கத்தில் இன்னொரு கோவிலும் இருக்குது, அந்த கோவிலையும் போய் சாமி கும்பிடணும். ஐயர் வந்து நம்ம கோவிலில் ஃபஸ்ட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கும் போவாங்க. ஸோ பிரசாதம் வந்து அங்கேயும் கொடுக்குறதுக்கு இருக்குது. ஸோ இங்கே பூஜை முடிச்சுட்டு அங்கே போகலாம். நம்ம வீட்லேயே வச்சிடலாம் சத்துமா. இது நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க கோவில். இப்போ அடுத்தது காமிக்கிறது, பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து இன்னொரு கோவில், பக்கத்தில் இருக்க கோவில். இதுவரைக்கும் நம்ம கோவிலில், வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க விநாயகர் கோவிலில் சித்ரா பௌர்ணமிக்காகவும், அப்புறம் கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு வருஷம் அதுக்காக யாகம் பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டு சந்தனக்காய் பலங்காரமும் பண்ணி அதையும் கும்பிட்டதுக்கப்புறமா அந்த வீடியோவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது நம்ம வீட்டுக்கு பக்கத்து தெருவில் இருக்கிற, இங்கேயும் அம்மன், ஆஞ்சநேயர், விநாயகர் எல்லாம் இருக்காங்க. அங்கேயும் போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கேயும் பிரசாதம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரும்போது 8:30 ஆகிடுச்சு.
கோயிலேருந்து வந்ததும் டின்னர் வேலையை முடிச்சுட்டு பாத்திரம்லாம் இருந்தது, மத்தியானம் பிரசாதம் பண்ண பாத்திரமெல்லாம் எல்லாத்தையும் க்ளீனாக கழுவி வச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் படுத்தேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சித்ரா பௌர்ணமி பூஜை, யாகம், சந்தனக்காப்பு அலங்காரம், பக்கத்து கோவிலில் பண்ண அலங்காரம், பூஜை, இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லோரும் நல்லா இருக்கணும். நன்றி.